சிறுமி மரிய கொரட்டி இத்தாலி தேசத்தில் கொரிண்டா என்ற இடத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவள். 9 வயதில் அப்பாவை இழந்து போனதால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு பள்ளி படிப்பை விட்டுவிட்டு வீட்டு வேலையில் அமர்த்தப்பட்ட அழகு சிலை அவள். ஜூலை 5, 1902 அன்று அவரது அம்மாவும் மற்றவர்களும் தோட்ட வேலையில் இருந்தபோது மரிய குரட்டி தனியாக வீட்டிலே இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு அலெக்சாண்ட்ரோ என்ற 16 வயது உறவுக்கார சிறுவன் கதவை தாளிட்டு 12 வயதே நிரம்பிய மரிய குரட்டியை பாலியல் பாவ செயல்களுக்கு அழைக்க அவளோ அது முடியாது, அது பாவம், கடவுளுக்கு பிடிக்காது என்று மறுக்க காம வெறியுடன் கோபப்பட்டு போனவன் குத்தூசி என்னும் 10 இன்ச் நீளம் கொண்ட கூர்மையான ஆயுதத்தால் 11 முறை குத்திவிட அலறியபடியே அவள் அறையின் கதவருகே கத்திக்கொண்டே நகர முயல இன்னும் 3 முறை பலமாக குத்திவிட்டு ஓடிவிடுகிறான் அந்த அலெக்சாண்ட்ரோ. ரத்த வெள்ளத்தில் கிடந்தவளை அள்ளி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை செய்தபோது பாதியில் கண் விழித்தாள் மரிய கொரட்டி. சிகிச்சை பலன் தராது என்று தெரிந்து கொண்ட மருத்துவர், மரியா விண்ணகத்தில் என்னையும் நீ நினைத்துக்கொள் என்று கூற யார் முன்னால் போவார் என்று யதார்த்தமாக மரியா கேட்க, நீதான் போவாய் என்று அவர் அமைதியாக சொல்ல, அப்படியானால் நிச்சயமாக நான் உங்களை நினைவு கூர்வேன் என்கின்றார் அந்த மரிய கொரட்டி. அடுத்த நாள் தான் இறப்பதற்கு முன் மரிய குரட்டி சொன்ன வார்த்தைகள் இவை, நான் அந்த அலெக்சாண்ட்ரோவை மனதார மன்னித்து விட்டேன், விண்ணகத்தில் அவன் என்னோடு இடம் பெற கடவுளிடம் பரிந்துரை செய்வேன். தண்டனை பெற்றான் அலெக்சாண்ட்ரோ. மரிய குரட்டியால் மன்னிக்கப்பட்டவன் சிறையிலே மன மாற்றமும் பெற்றான், விடுதலையானான், வீட்டுக்கு போனான், மரிய குரட்டியின் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான். அந்த அம்மாவோ சொன்னார், மரண படுக்கையில் மரிய குரட்டியே உன்னை மன்னித்து விட்ட போது மன்னிக்காமல் இருக்க நான் யார்? மறுநாள் இருவரும் இணைந்தே திருப்பலி கண்டார்கள், நற்கருணை உட்கொண்டார்கள். மகள் மரிய குரட்டியை பறி கொடுத்த அந்த அம்மா அலெக்சாண்ட்ரோவின் நெற்றியில் சிலுவை அடையாளமிட்டு அப்போதும் சொன்னார்கள், என் மகளின் பரிந்துரை பலிக்கும், அவளோடு நீ நிச்சயமாக விண்ணகத்தில் இருப்பாய். தண்டனை கொடுக்க தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுக்க யோசனை கூட செய்யாதே. தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. மன வலிமை உள்ளவரால் மட்டுமே மனதார மன்னிக்க முடியும். வீரத்தின் புண்ணியமான செயல்பாடு இந்த மன்னிப்பு. இப்படி சொல்கிறார் அன்னை தெரசா, ஒருவர் மன்னிக்கின்ற போது வருகின்ற புன்னகையே மன்னகத்தின் மகத்தான புன்னகை, அகிலத்தின் அழகான புன்னகை.